எடுத்து நீங்க தெளிவா நீங்க பணத்துக்காக தான் பண்றீங்க, அது வேற விஷயம். பண்ற விஷயமாகட்டும், மருத்துவ சேவை அதெல்லாம் பெரிய விஷயம். சிரிக்க வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம். நிறைய பேர் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் சும்மாவது அரிசியை போட்டு உட்காந்துருவாங்க. வழக்கமாவே 8 மணி 9 மணி ஆனால் நைட் வந்து அரிசியை பார்த்துட்டு ஏதாவது காமெடி நல்லா சிரிக்கிற டோனுக்கு மாதிரி அப்படியே ஆஃப் பண்ணி தூங்குறாங்க. அந்த மனநிலையை கொண்டு வந்துருவாங்க. ஆமாம், சிரிப்புங்கிறது காண கிடைக்காத ஒரு மருந்து, மருந்து அருமருந்து. உடம்பை வந்து டோட்டல் சரி பண்ணிடலாம் சார், டாக்டர் சொல்றாங்க. கால் கட்டவர் நகத்திலிருந்து தலைமுடி வரைக்கும் உடம்பு வந்து அப்படியே ஒரு ப்ரெஷர் பண்றது வந்து சிரிப்பு தான். புழுங்கி சிரிச்சிட்டீங்கன்னா இருபது குழாய்கள் இருக்க அடைப்புகள் அது சரியா இருக்கும். தேனி மாவட்டத்தில் வருசநாடு, வருசநாடு ஆண்டிபட்டி தொகுதி, சரி, தேனி மாவட்டம் வருசநாடுன்னு ஒரு ஊர். எந்த இயர் சார் நீங்கள் எச்ஏ சூர்யா சார் கூட பயங்கர வருசநாடும் கிடையாது. வருசநாடு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், பசுமை தேரின்னு ஒரு கிராமம், பசுமலை தேரி, பசுமலை தேரி தேரி அதான் எங்கள் ஊரோட பேர். சின்ன ஒரு 20 வீடுகள் இருக்கிற தமிழ் தெளிவாக இருக்கே சார், நல்ல தமிழ் மாணவர்கள். கவிஞர் வைரன் சார்ட்ட ஒர்க் பண்ணோம்ல, தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப பிடிக்கும். தமிழ் பிரியன், தமிழில் வந்து எழுத்து பிள்ளையே இல்லாமல் எழுதுவேன். எவ்வளோ நேரம் எழுதுனாலும் எழுந்து வந்து அச்சு மாதிரி இருக்கும், பிரிண்டிங் மாதிரி இருக்கும். கவிதை கேட்பாரு, என்ன அது கையில் எழுதுனியா அதை பிரிண்டிங் பண்ணியான்னு கேட்பாரு. நான் ஆரம்பத்தில் அங்கே தான் ஒர்க் பண்ணேன். நம்ம 90ல சென்னை வந்தோம். சரி, வந்துட்டு ஒரு வருஷம் அங்கே இருந்து அலஞ்சப்பாடு ஹோட்டலில் வேலை பார்த்து செஞ்சுட்டு காலேஜ் முடிச்சோன்னே வந்தேன். அப்புறமா கவிஞர் சேர்த்துருக்காரு. கவிஞர் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 லிட்டருக்கு பதில் இடம் வசிக்க தெரியும். பாஸ்கர் வந்து மற்ற வேலையில பார்ப்பாரு, வீட்டில் உட்காந்து காலையில் எழுந்துச்சுனாக்கா அவருக்கு வந்து 100 லிட்டர் வரும். அப்போ இப்போ லிட்டர் வந்து குறைஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு 100 லிட்டருக்கு பதிலும் அதுவும் அதோ அவரோட லாங்குவேஜில் எழுதணும். அவர் சரியாக வைரமுத்து லாங்குவேஜ் உங்களுக்கு அந்த லாங்குவேஜில் எழுதும். ஜாதக மொழி எழுதக்கூடாது, கம்ப்யூட்டர் மொழியில் எழுதுப்பாரு, வார்த்தைகள் குறம்பாரு. 7 சென்டென்ஸ், 7 வார்த்தைகள் கூட ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அது 6 வார்த்தையாக ட்ரை பண்ணு, 5 வார்த்தையாக ட்ரை பண்ணும் அப்போ தான் அது அழகாக இருக்கும்பாரு. ஸோ அது கட்டுப்பட்டு எழுதணும், எந்த கடிதத்தை எழுதணும், எதுக்கு எழுதக்கூடாது ஒரு நியதி இருக்குது, அதை வைக்கணும். 100 லிட்டருக்கு சாயங்காலம் கையெழுத்துவாங்க, 100 லிட்டரும் சடகம் கையெழுத்துவார். இன்னும் படிச்சு பார்த்து பார்த்துருப்பாரு, சில சடங்கு நிகழ்ச்சி போட்டுவார், அது அவரோட லெவல் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் ஏதாவது பேரை ஞாபகம் வச்சுப்பார், எவ்வளோ கரூர்லேருந்து முருகேசன் எழுதிப்பான், ஏய் அப்படி சும்மா பல பல பதமாக நாய் ஒரு குழச்ச மாதிரி எழுதினா அது கிரியா பதில். அதுக்கெல்லாம் நம்ம லெட்டர்லாம் படிக்கிறாங்க, தகுதி எழுதி பிடிச்சி கொடுப்பாரு. நம்ம கடிதம் போதெல்லாம் அவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த ஊருக்குள்ளே அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ டீ கடையில் அவனுக்கு ஒரு மெரிட் இருக்கணும், லெட்டர் 15 வந்து காட்டுவான். இவனுக்கெல்லாம் இல்லாமல் வயது கொஞ்சம் வேலையில் அவங்க காரணம் நினச்சிவான். அவன் அந்த ஊரில் அறிவாளியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி இருந்து நான் அது இப்போ ராஜகிரண் சார் தான் அரண்மனை கீழ்படத்தில் அசுவன் கேட்டார். அரண்மனைக்கு எல்லாமே என்ற சார் ரெண்டு படம் அப்படி வசந்த் சார் ஆசை இருக்காங்க. ஆசை நேருக்கு நேரு போகலாம் கெட்டுப்பார் இருக்கான், 4 படம் அவ்வளோ ஒர்க் பண்ணேன். அப்புறமா ஆசைக்கு நேருக்கு நேருக்கு நடுவில் பாஞ்சால குறிச்சி சீமான் சார் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பாஞ்சால குறிச்சி சீமான் தானே, சீமானோட முதல் படம் தானே. ஸோ பம்பாய் 20 மணிசார் ஒர்க் பண்ணேன் அப்படியே தாரமாக. அதுக்கப்புறம் ராஜீவன் என்ன கண்டுகொண்டேன். 2000ல் வந்து நல்லா பெரிய சுரியாட்டா வாலி குஷி 3 லாங்குவேஜ், தமிழ் தெலுங்கு ஹிந்தி 3 லாங்குவேஜ் நீ வரைக்கும் அவனோட ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2000ல் வந்து பிரபுதேவா ஹீரோ வச்சு அவனோட முதல் படம் டைரக்ஷன் ஆரம்பித்தேன். யாரோட நீ மன்மதான் ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சு அந்த படம், 10 நாள் ஷூட்டிங் வந்து. அதுக்கப்புறம் ஸ்டைலிங்களுக்கு அப்புறம் கண்ணும் பண்ணும் கண்ணும் 2007ல் ஆரம்பிச்சு கலைஞர் டிவி தான் அது வாங்கினேன். 20 வாட்டி போட்டுருக்காங்க கலைஞர் டிவி, அதிக தலைவர் டெலிகாஸ்ட் ஆன படம் அந்த படம் எனக்கு. இப்போ துரைப்பாண்டியன் சொன்னாங்க ரொம்ப நல்ல படம், அருமையான படம், பிரசன்னா சார் கூட ஒரு இடத்துல சொன்னார். ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் வடிவேலை ஹீரோவை வச்சு பண்ணுறதுக்காக என்னோடய 2வது படத்துக்காக ரெடியானேன். கத்தி முனையில் கருப்பு சிங்காரம் அப்படின்னு ஒரு டைட்டில், வடிவேலு ஒரு கிளவி ஒரு பேர் ரெண்டுவருக்குமான கதை, ரெண்டுவருமே வடிவேல், கிளவியும் வடிவேல் பேரும் வடிவேல் அப்படின்னு. ஓ வண்டி வயிறு ஒழுங்கு சிரிக்கும் தேட்டர் அப்படி இருக்காது. அது சில